file. இது பாஸ் கிட்ட கொடுத்துருங்க. ஓகே மேடம். என்ன ஃபைல் இது? வினோதினி மேடம் கொடுக்க சொன்னாங்க. ஆ சரி வைங்க என்ன கோபம் புரியல? தயவு செஞ்சு உங்க பர்சனல் மேட்டரை அபிஷியலா ஃபீல் பண்ணாதீங்க. நான் எப்பவும் என்னோட பர்சனல் விஷயத்தை அபிஷியலா கொண்டு வரவே மாட்டேன். அப்புறம் இதுலயே சைன் பண்ணீங்க. என் டேபிளுக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் வந்தா நான் சைன் பண்ணி அனுப்புவேன். அது என்னோட வேலை. நீங்க என்கிட்ட கேக்குற கேள்வி எல்லாம் ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்புன சங்கீதா கிட்ட கேக்கணும். கம்பெனி மெயில் ஐடி இருக்கும்போது என்னோட பர்சனல் ஐடிக்கு எதுக்கு அனுப்பணும்? என்ன சீண்டி பாக்குறாங்களா? சரி, அவங்க ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்பினாலும் அவங்க இந்த ஆபீஸ்க்கு வேணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? எனக்கு அப்படி தோணல. அவங்க இல்லனாலும் இந்த கம்பெனி நல்லபடியா நடக்கும். எதையும் புரட்டி போட போறதில்ல. வினோதினி, நீங்க ரெண்டு பேரும் என்ன நடுவுல நிக்க வச்சு எந்த முடிவும் எடுக்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க. எனக்கு ரெண்டு பேரும் முக்கியம். முதல்ல அவங்க கூட என்ன கம்பேர் பண்றத நிறுத்துங்க. நானும் அவங்களும் ஒண்ணு கிடையாது. நான் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னருங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி கிடையாது. ஜஸ்ட் உங்களோட செக்ரட்டரி, அவ்வளவுதான். எனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தூரம். அவங்க என்னோட செக்ரட்டரியா இருக்கணுமா வேண்டாமான்னு நான் தானே முடிவு பண்ணோம். ஒரு பார்ட்னரா இந்த கம்பெனியில யாரு வேலை பார்க்கணும்னு முடிவெடுக்கிற உரிமை எனக்கும் உண்டு. நான் சைன் பண்ணிட்டேன். இனிமே அவங்களுக்கு இங்க வேலை கிடையாது. இதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லனா அது உங்க விருப்பம். என்கிட்ட இனிமே இந்த இஷ்யூவை கொண்டு வராதீங்க. வினோதினி, நான் உங்க விருப்பம் இல்லாம இந்த ஆபீஸ்ல எந்த விஷயமும் முடிவு பண்றது கிடையாது. அதே மாதிரி என்னோட விருப்பத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த கம்பெனியோட எம்டி தான். சார், உங்க பர்சனலை நீங்க உள்ள கொண்டு வராதீங்க. நான் பர்சனலாக எதுவும் பேசல. என்னோட செக்ரட்டரியா இருக்கிறதுக்கு 100% ஃபிட் சங்கீதா தான். இதுக்கு மேல இந்த இஷ்யூக்கு என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படி பண்ணா என் லெவலை விட்டு நான் இறங்குறேன்னு அர்த்தம். ஒரு ஃப்ரெண்டா அவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுங்க. தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சா எங்கேயும் வேலை பார்க்க முடியாதுன்னு.
சொல்லுங்க லக்ஷ்மி. உனக்கு கிளையன்ட் ஃபோன் பண்ணாங்களா? பேசினாங்க. நான் நேர்ல போய் மீட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். நமக்குள்ள என்ன தேங்க்ஸ் எல்லாம், இது என்னோட கடமை. நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருக்கிற மாதிரி. நான் இப்ப வேற விஷயமா கால் பண்ண, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க. என் வீடு வரைக்கும் கொஞ்சம் வர முடியுமா? ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, நான் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டேன். எனக்கு தேவையானதை நான் ட்ரெயின்ல எடுத்துட்டு போயிடுவேன். திங்ஸ் எல்லாம் லாரியில போட்டுதான் எடுத்துட்டு போகணும். அதுக்கு டோல்கேட் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் அதிகமா செலவாகுது. அதனால எல்லாத்தையும் ஒரு மாசம் கழிச்சு அங்க போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் அங்க போயிட்டு திருப்பி ஒரு மாசத்துல வர முடியாது. உன் ஹவுஸ் ஓனர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஒரு மாசம் கழிச்சு நீ லாரியில மட்டும் ஏத்தி விட்டுடு. என்ன, நான் அங்க பிக்கப் பண்ணிக்கிறேன். அங்க போனா திங்ஸ் எல்லாம் இல்லாம எப்படி ஒரு மாசம் இருப்பீங்க? 1 month கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். வேலையில ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் மந்த் சம்பளத்தை வாங்கிட்டேனா கொஞ்சம் கிளியர் ஆயிடும். வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களா? அதை வாங்கித்தான் அந்த வீட்டுக்கு பாதி அட்வான்ஸ் கொடுக்க போறேன். பேலன்ஸ் அட்வான்ஸ நெக்ஸ்ட் மந்த் தான் தரேன்னு சொல்லியிருக்கேன். இப்ப செலவே திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஷிஃப்ட் பண்றதா? கொஞ்ச நாளைக்கு செலவுக்கு காசு இதெல்லாம் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதான் 1 month கழிச்சு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ இருந்தா பிரச்சனை இல்லாம இருக்க முடியும்? 1 lakh இருந்தா ஃப்ரீயா 1 month இருக்கலாம். இல்லனா பயந்து பயந்து செலவு பண்ணும். ஏன் கேக்குற? நான் உங்களுக்கு அந்த காசை ரெடி பண்ணி தரேன். லக்ஷ்மி வேணா, தேவையில்லாத பிரச்சனை உருவாகும். எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க சம்பளம் வாங்கி திருப்பி அனுப்பி விட்டுருங்க. திருப்பி கொடுக்கறதுல பிரச்சனை இல்ல லக்ஷ்மி. நல்ல ரிலேஷன்ஷிப்புக்குள்ள பணம் வந்துச்சுன்னா பிரச்சனை உருவாகும். அது நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. நீங்க தான் 1 மாசத்துல கிளியர் ஆயிடுவீங்கல்ல, அப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நான் உனக்கு தப்பானவளா தெரிஞ்சும் ஹெல்ப் பண்றேன்றியே, அதான் யோசிக்கிறேன். நான் உங்களை சத்தம் போட்டு திட்டினதுக்கு அப்புறமும் நீங்க இந்த ஊரை விட்டு போறப்ப கிளைண்ட்ஸ் எல்லாரையும் எனக்கு கொடுத்துட்டு போகலையா? அந்த மாதிரிதான். நீங்க எனக்கு உதவி பண்ணீங்க, நான் உங்களுக்கு பதிலுக்கு பண்ணிருக்கேன். இத போய் பெருசுபடுத்தாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் லக்ஷ்மி. பரவாயில்ல, நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுத்துடுறேன். ஓகே லக்ஷ்மி, நான் வச்சிடறேன். டிஃபன் ரெடி பண்ணிட்டியா? ரெடி ஆயிட்டு இருக்குங்க. எவ்வளவு நேரம் ரெடி பண்ணுவேன்? தாத்தா ஆபீஸ் கிளம்ப வேண்டாமா? 5 நிமிஷம் ஆகுங்க. அதை விடுங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். அதை பண்ண முடியுமா? முதல்ல என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லு, அதுக்கப்புறம் அதை பண்ணலாமா வேண்டாமான்னு நான் சொல்றேன். இந்த வேலையெல்லாம் வேண்டாம், பண்றேன்னு சொல்லுங்க. என்னன்னு தெரியாம உங்ககிட்ட வாய் கொடுத்து மாட்டிக்கிறதா? இந்த ஹெல்ப் நீங்க பண்றதுனால உங்க சொத்து ஒன்றும் அழிஞ்சு போயிடாது. முதல்ல விஷயத்தை சொல்லு, அப்புறம் அதை பத்தி ஆர்கியூ பண்ணலாம். ஏன் எதுக்கு என்ன எப்படின்னு கேள்வி கேட்காம எனக்கு ரொம்ப அவசரமா 1 லட்சம் ரூபாய் கடன் வேணும். 1 லட்சமா? ஆமா, நான் ஒண்ணு உங்ககிட்ட சும்மா கேக்கல, கடனாதான் கேக்குறேன். 1 மாசம் ரொட்டேஷன்ல திரும்ப கொடுத்துடுறேன். எதுக்கு? நான் தான் சொன்னல கேள்வி கேட்காம கொடுங்கன்னு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் இதை கொண்டு போய் பிசினஸ்ல போட்டு அழிக்க போறதில்ல. ஒருத்தங்களுக்கு உதவ போறேன். அது எந்த மன கஷ்டமும் இல்லாம கொடுத்தா அவங்களும் நல்லா இருப்பாங்கல்ல.
சந்தோஷமா? இந்த பணத்தை நீ என்ன பண்ண போறன்னு எனக்கு தெரியாது, ஆனா இத உருப்படியா செலவு பண்ணா சந்தோஷம்தான். ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. நீங்க 1000 கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி தான் பணத்தை கொடுப்பீங்க. இப்ப அப்படியே தலைகீழா இருக்கு. நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன்னா அதுக்கு காரணம் நீ எங்கேயும் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். நான் கேட்குற கேள்வி உன்னை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா நான் எதுக்கு கேட்கணும்? என் பொண்டாட்டியோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். என்னைக்காவது ஒரு நாள் சண்டை போடும்போது நான் அப்போ கேட்டேன், நீங்கள் கொடுக்கலன்னு பேசுவேன், என் வாழ்க்கையை அழிச்சிட்டிங்க அப்படின்னு பேசுவேன். இதெல்லாம் எதுக்கு? உனக்கா எல்லாம் புரியும். இப்போ எனக்கு டிஃபன் எடுத்து வச்சுனா சாப்பிட்டுட்டு நான் என் வேலையை பார்ப்பேன். வந்து உட்காருங்க, எடுத்து வைக்கிறேன். லட்சுமி, தினம் இந்த மாதிரி 100,000 ரூபா கொடுத்துக்கிட்டே இருந்தா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போய் டிஃபன் எடுத்து வைப்பல? ஏய், சும்மா சொன்னப்பா, போய் டிஃபன் எடுத்து வை. அப்புறமா கூப்பிடுறேன். அம்மா, நான் சத்யா பேசுறேன். ஆ, சொல்லு. அம்மா, இன்னும் ஸ்கூல் பஸ் வரல, டைம் ஆயிடுச்சு. ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணாங்களா? இல்லையே. சரி, நான் பிரசாத்துக்கு கால் பண்ணி கேக்குறேன். சத்யா, அம்மா எங்க? கோயிலுக்கு போறேன் போயிருக்காங்க. சரி. எப்போ மிஸ் வருவான்? அவன் வருவான், முதல்ல நீ சாப்பிடு. அப்போ நீ அடிச்சது இதுக்காக தான்? நான் என்கிட்ட பேசுறேன்னு சொல்லுங்க. என்னாச்சு மிஸ்? அதை அவகிட்டயே கேளு. என்ன தப்பு பண்ணன்னு சொன்னாதானே தெரியும். சைக்கிள் தொலைஞ்சிட்டு என்கிட்ட சொன்னியா? அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்தப்ப கூட சொல்லவே இல்ல. உன்கிட்ட சொல்ல வேணான்னு இல்ல, தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லல. உன்னோட சைக்கிள் இப்ப எங்க இருக்குன்னு தெரியுமா? அது தொலைஞ்சு போச்சு. எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், கிடைக்கல. இப்போ எங்க ஸ்கூல் பையன் திலீப் கிட்ட இருக்கு. நான் கேட்டா அவன் தர மாட்டேன்றான். நீ உடனே அவகிட்ட இருந்து சைக்கிள வாங்கு. உன் சைக்கிளுக்காக ஸ்கூல்ல பெரிய பிரச்சனையே பண்ணிட்டா. அந்த பையன் சிவானி அடிச்சு, சிவானி அந்த பையனை அடிச்சு, எச்சம் வரைக்கும் நியூஸ் போய் பேரண்ட்ஸ் எல்லாம் வர வச்சுட்டாங்க. சாரி சிவானி, என்னாலதானே உனக்கு இவ்வளவு பிரச்சனை? வீட்டுல அம்மா திட்டினாங்களா?
அம்மாக்கு விஷயம் தெரியாது. அப்பாவும் திட்டல, ஏன் அடிச்சேன்னு கேட்கல. நீயே அடிச்ச, தேவையில்லாத பிரச்சனை தானே. இப்ப உன் சைக்கிள் அவன் வச்சிருக்கணும், அந்த சைக்கிள் உன்னோடது தானே. நீ எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்ட, அது இல்லைங்கிறப்போ எவ்வளோ கஷ்டப்படுவ. அந்த சைக்கிளை அவன் வேற யாருக்கிட்டையும் வாங்கியிருக்கான். பாலாவோட சைக்கிளை வச்சுக்கணும்னு அவனுக்கு என்ன ஆசையா? அதை அவன் சொல்லியிருக்கலாம்ல மிஸ், நான் எத்தனை தடவை கேட்டேன். எதுக்கு அவன் தேவையில்லாமல் பேசணும், என்ன தள்ளி விடணும். பால சைக்கிள் யார் ஓட்டினாலும் எனக்கு கோவம் வரும். நீ அழுகுற மாதிரி முகத்தை உம்முனு வச்சிருக்க. எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை, சும்மா தான் சொன்னேன். தெரியும், நீ என் மேலே எப்போதும் கோவப்பட மாட்டேன், ஏன்னா உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்கும். சும்மா நின்று எனக்கு ஐஸ் வைக்காம அவன்கிட்ட போய் சைக்கிளை வாங்கு. அட்ரஸு 12-1 அன்பு நகர் 4வது தெரு வளசரவாக்கம் சென்னை. கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோ. ம், மிஸ் பாலா நல்லா படிக்கிறானா? அவன் உன்னை விட ரொம்ப நல்லா படிக்கிறான். தேங்க்ஸ் மிஸ், அவன் எல்லாரும் விட நல்லா படிக்கணும். உன்னை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு அவன் பெஸ்ட்டாக எல்லாமே இருப்பான். என்ன மாதிரி இல்லை மிஸ், பாலா மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாதான் லைஃப்பில் பெரிய ஆளாக வரலாம். சரி ஓகே, ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால ரெண்டு பேருமே நல்லா வருவீங்க. ஏய், நீ என்ன இங்கே நிற்கிற? கிளம்பு. நீ போகலையா? நான் மிஸ் கூட வந்துடுவேன். மிஸ் என்ன வீட்டில் விட்டுடுவாங்க? நீ வீட்டுக்கு போய் அங்கிள் அழைச்சிட்டு சைக்கிளை வாங்குற வழியை பாரு. சரி மிஸ், நான் நாளைக்கு டியூஷனுக்கு வரேன். அப்போ அதிக நேரம் படிக்கணும். ஓகே மிஸ், பை மிஸ். சரி சரி மிஸ், நம்ம கிளம்பலாம். அம்மா வந்துடுவாங்க, டைம் ஆயிடுச்சு. சரி. சிவானி, இங்க வா. வா, எங்க போன? நீ எங்க போனாலும் அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல? நான் எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போணுமா? நானா இங்க போக கூடாதா? என்னை ஜெயில போட்டு லாக் பண்ணி வச்சிருக்க மாதிரி வச்சிட்டு இருக்கீங்க. இனிமே என் பின்னாடி ஒரு ஆளை போட்டுருங்க, நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். அவங்களும் சிவானி பாத்ரூம் போயிருக்கா, சிவானி கை கழுவ போயிருக்கான்னு எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுவாங்கல்ல. என்கிட்ட கேள்வி கேட்டு உங்க டைமை வேஸ்ட் பண்ண வேணால. ஏன் அம்மா கிட்ட இப்படி பேசுற? நீ சொல்லாம போனா நீ எங்க இருக்கேன்னு தேவையில்லாத டென்ஷன் தானே? அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, என்னை எங்கேயும் வெளியே அனுப்பாதீங்க. உங்களுக்கு டென்ஷனும் வராது, எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் வராது. முதல்ல நீ இந்த மாதிரி ஆட்டிடியூடோட பேசாத. எங்க போனேன்னு கேட்டா பதில் சொல்லு. உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? நான் எங்க போனோன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே? மீனா மிஸ் வீட்டுக்கு போனேன். எங்கள் கிளாஸ் மிஸ் எடுத்த லாசன் சரியா எனக்கு புரியல. மீனா மிஸ் நல்லா புரியற மாதிரி சொல்லி தருவாங்கன்னு வீட்டில் போய் டவுட் கேட்டு வந்தேன். உங்களுக்கு நாங்கள் போனோம்னா இல்லையான்னு டவுட் இருந்துச்சுன்னா மீனா மிஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, அவங்க உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்குவாங்க. அதை வீட்டுக்கு வந்துட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டே போயிருக்கலாம்ல, நானே கூட்டிட்டு போயிருப்பேன்ல. நான் எங்கே போனாலும் நீங்கள் என் கூடவே வரதா இருந்தா நான் இனிமேல் டவுட் கேட்க கூட எங்கேயுமே போக மாட்டேன். லஞ்ச் எடுத்துட்டு வந்து சாப்பிட வச்சுட்டு ஈவினிங் ஸ்கூல் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணி அழைச்சிட்டு போற பேரண்ட்ஸ் கூட இவ்வளோ கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க
பண்ற சின்ன விஷயத்துக்கும் ஆயிரம் கேள்வி கேக்குறீங்க. என்னடா இவ்ளோ சந்தோஷமா இருக்க? அம்மா சைக்கிள் கடச்சிடுச்சுமா. சைக்கிள் கடச்சிடுச்சா? ஆமாமா. அப்பா இன்னும் வரலையா? அவர்கிட்ட தானே முதல்ல சொல்லணும். இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இத்தனை நாளா ரா பகலா தூங்காம கொள்ளாம சைக்கிளை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுமா? உடனே சொல்லிடலாம். இப்ப வேணாடா, பஸ் ஓட்டிட்டு இருப்பாரு. இது பாட்டுக்கு சொன்னேன் வையே, சந்தோஷத்துல பஸ் கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருவாரு. வந்தோன்னு சொல்லிக்கலாம். சரிம்மா. வந்துருவாருடா, இப்ப வந்துருவாரு. ஏய், என்ன டியூஷன் போகாம வீட்ல உட்கார்ந்திருக்க? என்னால சைக்கிள் இல்லாம டியூஷன் போக முடியாதுப்பா. டே, நான் தான் உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன் சொன்னேன்ல, வேணாம் சொன்னேன், இப்ப வேணுங்கற? ஏன் வேற சைக்கிள் வாங்கணும்? அதான் தொலைஞ்சு போன சைக்கிள் கிடைச்சிருச்சு. என்னடா சொல்ற? ஆமாப்பா. ஆமாங்க, சைக்கிள் கிடைச்சிடுச்சு. அப்பா, சைக்கிள் திரும்ப கிடைச்சதுக்கு யார் காரணம் தெரியுமா? நம்ம சிவானி தான்ப்பா. அவளோட ஸ்கூல்ல படிக்கிற பையன் தான் சைக்கிள் வச்சிருக்கான்னு அட்ரஸ் கொடுத்துருக்காப்பா. என்னங்க அவன் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான், நீங்க ஒண்ணுமே சொல்லாம நிக்கிறீங்க.